வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்ட் பெட்டிஷன். எமர்ஜென்ட் பெட்டிஷன்னா அவசரத்தன்மை மனுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவசரத்தன்மை மனு, எமர்ஜென்ட் பெட்டிஷன், எமர்ஜென்ட் பெட்டிஷன் நிறையா பேர் பேசுகிறாங்களே அப்படின்னா என்ன சார்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது உரிமையல் வழக்கு இருக்குல்ல, சிவில் கேசஸ், அதில் எந்த வழக்கை வந்து நீங்கள் எந்த வழக்காக இருந்தாலும் இந்த மனுவை வந்து அவசரத்தன்மையோடு நீங்கள் தாக்கல் செய்யலாம். எமர்ஜென்ட் பெட்டிஷனை ரொம்ப அவசரத்தன்மையாக நீங்கள் தாக்கல் பண்ணலாம். அதாவது வழக்கு அல்லது மனுவை அவசரத்தன்மையுடன் தாக்கல் செய்வதற்கு எமர்ஜென்ட் பெட்டிஷனோட ஒரு அஃபிடேவிட், உண்மை உறுதிமொழி ஆகணும்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அஃபிடேவிட்டையும் தாக்கல் செய்யணும். எமர்ஜென்ட் பெட்டிஷன் வித் அஃபிடேவிட். இந்த வழக்கு அவசரத்தன்மையோடு இருக்குது, உண்மையிலே வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு அவசரத்தன்மை இருக்குதுன்னு நினச்சி சரியான முறையில் அவங்க அணுகுனாங்கன்னா அன்னைக்கே வந்து அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ஓஎஸ் நம்பர் அவங்களுக்கு என்ன நம்பரோ அன்றைய இது எமர்ஜென்ட் பெட்டிஷனை உடனே வந்து கோப்பில் எடுத்துக்கொண்டு அன்றைக்கே அப்போயே வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த அவசரத்தன்மை மனுவோடு நம்ம இணைச்சி தாக்கல் செய்கிறோம்ல அஃபிடேவிட்டு, இதில் வந்து வாதி மனுதாரர் இருக்காங்கள அவங்களோட கையொப்பத்தை வாங்கிடணும். அஃபிடேவிட்டில் மனுதாரருடைய கையொப்பத்தை வாங்கிட்டு வேறு ஒரு வக்கீல்கிட்டதே நம்ம வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். நம்ம வழக்கு நடத்துகிற கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளே வந்து நம்ம கட்சிக்காரருக்கே நம்ம கையெழுத்து வந்து போடக்கூடாது. அப்போ வந்து வேற ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு அப்புறம் வந்து வழக்கை நடத்த வழக்கறிஞர் நம்ம வழக்கறிஞரே வந்து இந்த கட்சிக்காரர் கையொப்பத்தை நம்ம உறுதி செஞ்சோம்னா அது வந்து ஒரு சான்றப்பம் அட்டஸ்டேஷனாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த அஃபிடேவிட்னுடைய கருத்து. அப்போ வேற ஒரு அட்வொகேட்டை அந்த அட்டஸ்டேஷனை வாங்கிடணும். வாங்கிட்டு இதில் வந்து நம்ம ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது நீதிமன்ற கட்டணம் வந்து நம்ம ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒட்டவும் கூடாது. ஆனால் வந்து எமர்ஜென்ட் பெட்டிஷன் இருக்குல்ல அதில் வந்து ஒட்டணும். எமர்ஜென்ட் பெட்டிஷனில் நம்ம ஒட்டணும், அஃபிடேவிட்டில் ஒட்டக்கூடாது, எமர்ஜென்ட் பெட்டிஷன்ஸில் ஒட்டணும். அப்போ இந்த அவசரத்தன்மை மனு வந்து அதனோட தாக்கல் செய்யப்படுற அஃபிடேவிட்டியை வந்து நகலை எது எதிர்வாதிக்கு நம்ம கொடுக்கணுமா சார் அப்படின்னா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது எதிர்வாதி மனு எதிர் மனுதாரருக்கும் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது சம்மந்தமாக வந்து எந்த ஒரு நோட்டீஸும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதுங்களா? அதனால் எமர்ஜென்ட் பெட்டிஷன் வந்து நம்ம நேரடியாகவே அஃபிடேவிட்டை கொடுத்து தாக்கல் செய்யலாம். அஃபிடேவிட்டில் ஸ்டாம்ப் ஒட்டக்கூடாது, எமர்ஜென்ட் பெட்டிஷனில் ஸ்டாம்ப் ஒட்டணும். இது வந்து ஒரு அவசரத்தன்மையுடன் செயல்படும் வழக்காக இதை பயன்படுத்தப்படுது. இப்போ எல்லாருமே வந்து எமர்ஜென்ட் பெட்டிஷனை போட்டு தான் பண்ணுறாங்க மேக்ஸிமம், புரியுதுங்களா? அதனால் எமர்ஜென்ட் பெட்டிஷன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னால் சொன்ன வீடியோவில் வந்து இந்த காப்பி அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு, கவுண்டரு, ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்டை பற்றி சொல்லியிருப்போம், பிளைண்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கோர்வியாக வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பேலன்ஸ் என்ன பண்ணணும் அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேளுங்கள். உங்களுக்கு இன்னும் விலாவரியாக எழுத்துப்பூர்வமாக சொல்லணும்னாலும் அதை நான் விலாவரியாக எழுத்துப்பூர்வமாக கூட நான் கிளாஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஸ்கூலில் கூட வந்து பெர்மிஷன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முழுக்க உட்காந்து கூட ஒரு வீடியோ பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க.